நேச கண நேயர்களுக்கு எனது அன்பு இனிய வணக்கங்கள். இன்னைக்கு பங்குனி உத்திரங்க. இந்த பங்குனி உத்திரத்தை பற்றி தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். பங்குனி தமிழ் வருடங்களில் கடைசி மாதமாகும். அதன் பிறகு கதிரவனின் கிரணங்கள் பூமியின் மீது, இந்தியாவின் மீது, தமிழகத்தின் மீது நேரடியாக பாய தூங்குகிற நாள் தான் இந்த நாள். அதன் பிறகு தான் உயிர் வளர்ச்சிக்கு தேவையான வெப்பம் படிப்படியாக உயரும் தினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உத்திரம் அப்படிங்கிறது உத்திர நட்சத்திரம் குறிக்கும். பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரம் பங்குனி மாதத்துடன் சேர்ந்து பங்குனி உத்திரம்னு அழைக்கப்படுதுங்க. இன்னைக்கும் நாட்டுப்புற வழக்கில் உத்திரத்தில் ஒரு பிள்ளையும் ஊர்கோடியில் ஒரு காணி நிலமும் இருந்தால் பயன் தரும் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நாளில் தெய்வ திருமணங்கள் மட்டும் இல்லாமல் அந்த நாளை திருமணம் செய்ய ஏற்ற நாளாக கொள்வது தமிழகத்தில் வழக்கத்தில் இருக்குதுங்க. உத்திரம் அப்படின்னா மேல் நோக்கி செல்வது என்ற பொருள்னு சொல்கிறாங்க. இந்த பங்குனி உத்திர நாளில் தான் சிவபெருமானை கல்யாண மூர்த்தியாக நினச்சி விரதம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த விரதம் இருந்து தான் தேவர்களின் தலைவன் இந்திரன் இந்திராணியையும் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவையும் மணந்தாங்களாமா. பிரம்மன் தன்னுடைய நாவில் சரஸ்வதி இருக்கும் வாய்ப்பு பெற்றதும், சந்திரன் 27 கன்னிகளை மனைவியை அடைந்ததும் இந்த விரதத்தை கடைபிடிச்சு தான். எனவே காளையர்கள் எல்லோரும் இந்த விரதத்தை கடைபிடிச்சாங்கன்னா தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை அடையலான்னு சொல்லுது வரலாறு. மேலும் இந்த பங்குனி உத்திர நாளில் தான் இமவான் தன்னுடைய மகள் பார்வதியை சிவனுக்கு திருமணம் செய்ய தேர்ந்தெடுத்த நாள். அது மட்டும் இல்லைங்க, காஞ்சியில் காமாட்சி அம்மன் ஆற்று மணலை சிவலிங்கமாக பிடிச்சு வழிபட்டு சிவனோட அருளை பெற்றதும், மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடந்ததும், ராமர் சீதையை மணந்தது, லக்ஷ்மணன் சத்ருகன் ஆகியோருக்கு திருமணம் நடந்தது, இடும்பன் மூலமாக நம்முடைய மால்மருகனுக்கு காவடி தூக்கும் வழக்கம் ஆரம்பித்தது, திருப்பரங்குன்றத்தில் முருகன் தெய்வானை திருமணம் நடந்தது, ஆண்டாள் ரங்கமன்னார் திருமணம் நடந்தது, அர்ஜுனர் பிறந்தது ஆகிய அத்தனையும் நடந்தது இந்த பங்குனி உத்திர நாளில் தான். சமஸ்கிருதத்தில் பங்குனி மாதத்துக்கு பல்குணன் என்ற பெயரும் இருக்குதாமா. இந்த பங்குனி உத்திர நாளில் தான் தர்மசாஸ்தாவான சபரிமலை ஐயப்பனை பிறந்ததாக சொல்கிறாங்க. சிவனோட தவத்தை கழக்க நினைத்த மன்மதனை சிவன் எரிச்சார் இல்லையா, அப்போது ரதியோட பிரார்த்தனைக்கு இணங்க மன்மதனை சிவன் உயிர்ப்பித்த நாளும் இந்த நாள் தான். மார்க்கண்டேயனுக்காக சிவன் காலனை தன்னுடைய காலால் உதைத்த நாளும் இந்த நாள் தான். இத்தனை சிறப்பு வாய்ந்த பங்குனி உத்திர நாளில் நாமும் இறைவனை பிரார்த்தித்து இறைவனின் பரிபூரண அருளை பெறுவோங்க. இது மட்டும் இல்லைங்க, ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது. அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பனை நேரில் போய் தரிசிச்சுட்டு வந்தால் வீடு தேடி நல்ல விஷயம் வரும்னு பெரியவங்க சொல்கிறாங்க. பெரியவங்க மட்டும் இல்லைங்க, புராணமும் அதை தான் சொல்லுது. அதனால் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரான்னு முருகனை போய் பிரார்த்தித்துட்டு வருவோம் என்னங்க, சரிங்களா. இந்த தகவலோட நான் உங்கள் சங்கீதா நாமக்கல்லிலிருந்து. இணைந்திருங்கள் எப்போதும் நேசகானத்துடன்.